வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாலிரா சினிமா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் டைரக்டர் செல்வராகவன், ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் நடித்து இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த சாணி காகிதம் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாணி காகிதம் படத்தை பற்றி ஒன் வேர்டில் சொல்லணும்னா ரிவெஞ்ச். இந்த படத்தோட கதைகளம் வந்து 1989 நடக்கிற மாதிரி காமிக்கப்படுது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் நேம் வந்து பொன்னி. இவங்க வந்து ஒரு போலீஸா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை ஒண்ணு இருக்கு. இதுல டைரக்டர் செல்வராகவனுடைய கேரக்டர் நேம் வந்து சங்கையா. இவர் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் போடுற மாதிரி காமிக்கப்படுது. சோ இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னிக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய கொடுமை ஒண்ணு நடக்குது. அதுல பொன்னி என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய இப்படி சிதைச்சவங்களை நாம திரும்ப வந்து பழி வாங்கணும், நாம என்ன வழியை அனுபவிச்சோமோ அதே வழியை அவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, பொன்னி சங்கையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களையும் கொலை பண்ண முடிவு பண்றாங்க. சோ இவங்க எப்படி கொலை பண்ணாங்க, இவங்க எப்படி அவங்கள பழி வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோடைய முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து கீர்த்தி சுரேஷ், இன்னொன்னு வந்து செல்வராகவன். சோ கீர்த்தி சுரேஷ் பிளே பண்ண பொன்னியோட கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துருவோம், நம்ம எந்த வம்புக்கும் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் படத்தோட ஆரம்பத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா அதே கேரக்டர் வந்து ஒரு கட்டத்துல நம்ம குடும்பத்தை இப்படி நாசமாக்கிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா டோட்டலா மாறி தன்னோட ஃபுல் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ற ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. டைரக்டர் செல்வராகவன் பிளே பண்ண சங்கையா கேரக்டரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். சோ அவரோட கேரக்டரும் பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் அப்படின்னு வரும்போது ஒரு கம்ப்ளீட் ரிவெஞ்ச் மோட்ல தான் இருப்பாரு. அதே சமயம் அவரோட இன்னொரு பக்கத்துல பாக்கும்போது தனம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட அவர் காட்டுற பாசமா இருக்கட்டும், சுடலை அப்படிங்கிற ஒரு பையனை அவர் பாத்துக்கிற அக்கறையா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பிலிமா தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா சாம் சிஎஸ், அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல மியூசிக் தேவையோ அந்த இடத்துல மட்டும் தேவையான மியூசிக்கை கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் அப்படின்னு இந்த படத்துல எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் எடுத்த ராக்கி படம் எந்த ஸ்டைல்ல இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே ஸ்டைல்ல தான் இந்த சாணி காகிதம் படத்தையும் அவர் எடுத்திருக்காரு. ராக்கி படத்தோட கதையை பாத்தீங்கன்னா சாப்டர் வைஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த சாணி காகிதம் படத்தோட கதையும் சாப்டர் வைஸ் தான் சொல்லப்படுது. ராக்கி படத்துல பிளாக் அண்ட் ஒயிட் பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சாணி காகிதம் படத்துலயும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் காட்டப்படுது. இந்த ரெண்டு படத்துலயும் இன்னொரு காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட லொகேஷன். இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துட்டீங்கன்னா ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேவை தான் நீட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த சாணி காகிதம் படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது. இந்த படத்தில் வந்து நிறைய வயலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்டு ஃபேமிலி ஆடியன்ஸை தாண்டி எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறதும் டவுட் தான். இதுக்கு முன்னாடி டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் எடுத்த ராக்கி படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராக்கி படம் எந்த ஸ்டைலில் இருக்குமோ அதே ஸ்டைலில் தான் சாணி காகிதம் படத்தையும் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் எடுத்திருக்காரு. ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அண்ட் டைரக்டர் செல்வராகவன் இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அதிலும் குறிப்பா டைரக்டர் செல்வராகவனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதுலயும் அந்த சங்கையா கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ இந்த சாணி காகிதம் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு சாலிரா சினிமாவோட ரேட்டிங் வந்து 4 out of 5.